ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாம்லா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணு காய் யூஸ் பண்ணி ஒரு பொரியல் செய்ய போகிறோம். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவன் கர்ட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு அடிகனமான வானலை எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு இந்த கடலைப்பருப்பு நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கடலைப்பருப்பு லைட்டாக செவக்கட்டும். இப்போ நல்லா செவந்துட்டுருக்கும்போது சோம்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பொரியலுக்கு. இப்போ சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ வரமிளகாய் 3 சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை ஓரளவு நல்லா வதக்கிடலாம். பொரியலுக்கெல்லாம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பொரியலோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் நமக்கு, ஹெல்த்தியும் கூட. அடுத்ததாக 1 தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. 1 கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ் எப்போவுமே நம்ம ஆட் பண்ணும்போது அடுப்பை குறைஞ்ச தீயில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கலர் மாறாமல் ஃப்ளேவரும் மாறாது. அடுத்ததாக காரத்துக்காக நான் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். நீங்கள் இது செஞ்சாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ மிளகாயோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ எல்லாம் வதங்கின டைமில் கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் வச்சு செய்யும்போது ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் தான் வதக்கணும், ஏன்னா மற்ற காய்களை சேர்த்து வதக்கும்போது இது அந்தளவுக்கு வதங்காது. அதனால் ஃபஸ்ட்டு இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்கின் கலர் லைட்டாக மாறணும் பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். இந்த டைமில் 1 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே முருங்கைக்காவை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் சுருளை நல்லா வதக்கிடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி வேணும், 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது பாருங்கள், 50% நல்லா குக் ஆகிருக்கு. உங்களுக்கு தண்ணி வந்து பத்தலை அப்படின்னா இன்னும் 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். காய் வேகிற வரைக்கும் நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, இல்லைன்னா காய்கள்லாம் வந்து ரொம்ப குழஞ்சிரும். பொரியலுக்கு இந்த மாதிரி காய் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து வேக விடணும். இப்போ எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கிட்டுருக்கு. 80% நல்லா குக் ஆயிருச்சு.
இந்த டைமில் தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த மூணு காய் சேர்த்து செய்யும்போது இந்த பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லெமன் ரைஸ், வெரைட்டி ரைஸ் கூட இது சாப்பிட்லாம் சைடிஷாக, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க அடுப்பை. இப்போ கொத்தமல்லி தழை தேவையான அளவு தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூப்பரான சுவையான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு அனுப்புகிற ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.